மனோதங்கராஜ் அவரை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ஐடி மினிஸ்டராக இருந்து பால்வளத்துறைக்கு வந்ததுனால இந்த சமூக வலைதளங்கள் ஊடகங்களை கையாளுறது தன்னை எப்பயுமே லைம் லைட்லேயே வச்சுக்கிறது எப்படின்றது எல்லா வித்தைகளையும் தெரிஞ்ச ஜெகஜால கில்லாடி. 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அப்போதைய அமைச்சர் நாசர் அவர்களாகட்டும் அதன் பிறகு வந்த மனோதங்கராஜ் அவர்களாகட்டும் ஆவினை வந்து வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு போகல, வீழ்ச்சியை நோக்கி தான் கொண்டு போயிட்டு இருந்திருக்கிறாங்க. திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பால் கொள்முதல் வந்து படு வீழ்ச்சியை நோக்கி போயிடுச்சுன்னா அதிமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட 38 லட்சம் லிட்டர் நாளொன்றுக்கு கொள்முதல் இருந்தது. ஆனால் இவங்க ஆட்சிக்கு வந்து ஒரு 6 மாதத்துலேயே பால் கொள்முதல் படு வீழ்ச்சியை நோக்கி போய் கிட்டத்தட்ட 25 லட்சம் லிட்டருக்கு வந்துருச்சு. கோயம்புத்தூரில் பிளான் பண்ணுறாங்க, அங்கே தான் இந்த பச்சை கலர் பாக்கெட்டு நிப்பாட்டுவதுனா பிள்ளையார் சொல்லி போடுறாங்க. நாசர் அமைச்சராக இருக்கும்போது 44 ரூபா பச்சை கலர் பாக்கெட்டு 4.5% கொழுப்பு சத்து, அதே பச்சை கலர் பாக்கெட்டில் 3.5% கொழுப்பு சத்தை போட்டு சைடில் கம்ப்யூட்டர் பிரிண்ட் சின்னதாக 3.5% பேட்டு பசும்பாகும் அதே 44 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. பச்சைன்றது ஸ்டாண்டர்டைஸ் மில்க்ன்றது இன்றைக்கி நேற்று இல்லை, 50 ஆண்டு காலமாக வந்துகிட்டு இருக்குது. ஆவின் என்னைக்கு வணிக நோக்கு நிறுவனத்தோடு உள்ளே வந்ததோ அப்போது பாட்டலில் வரும்போதே ஸ்டாண்டர்டைஸ் மில்க்கு பச்சை கலர் மூடி போட்டு வரும், பேக்கெட்டில் வந்த பிறகு பச்சை கலர்னு வந்துச்சு. இன்றைக்கி எல்லா கம்பெனியோட ஸ்டாண்டர்டைஸ் மில்க்குனாலே அது பச்சை கலர் தான். வந்த அமைச்சர்கள் எல்லாருமே இது வரைக்கும் ஆவினுடைய அமைச்சர்களாக தான் இருந்திருக்காங்க, தவிர பால்வளத்துறை அமைச்சர்களாக இருந்தது செயல்படலை. ஒருவேளை பால்வளத்துறை அமைச்சராக இருந்து அவங்க செயல்பட்டுருந்தாங்கன்னா இது போன்ற முறைகேடுகளை அவங்க தட்டி கேட்டிருப்பாங்க. எந்த ஆட்சியிலையுமே செய்யாத ஒரு செயலை திமுக ஆட்சியில் செஞ்சுருக்காங்க. என்ன அப்படின்னா பால் சார்ந்த பொருட்கள் நெய்யாகட்டும் வெண்ணெயாகட்டும் பன்னீராகட்டும் வரலாறு காணாத வகைகளாக விற்பனை விலை வைத்திருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த 3 ரூபா ஊக்கத்தொகைன்றது கடந்த டிசம்பர் 2023 முதல்வர்கள் அறிவித்தாங்க. அந்த ஊக்கத்தொகை பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு கடந்த ஜூன் மாதத்துலேருந்து தற்போது வரைக்கும் கிட்டத்தட்ட 4 மாதமாக அந்த ஊக்கத்தொகை வழங்கப்படலை. கிட்டத்தட்ட 140 கோடி ரூபாய்க்கு மேலே பால் உற்பத்தியாளர் வழங்க வேண்டிய அந்த ஊக்கத்தொகை மட்டுமே நிலுவைகிறது. உங்கள் மக்கள் நலன் முக்கியம் நீங்கள் நினச்சிங்கன்னா எல்லா வகை பாலையும் சேருங்க, அதுதான் நடைமுறையாக சரியான அணுகுமுறையாக இருக்க முடியும். பச்சையில் மட்டும் இல்லாமல் நீல கலர்லையும் சேருங்க, ஆரஞ்சுலையும் சேருங்க. ஏன் பச்சை பால் குடிக்கிற மட்டும்தான் விட்டமின் சே அவங்கள சத்து வேணுமா, வைட்டமின் கூடுதல் சத்து வேணுமா, மற்ற மக்களுக்கு கூடுதல் சத்து தேவையில்லையா? அப்போது உள்ள ஒரு பச்சை பால் குடிக்கிற மட்டும்தான் நோயாளிகள் நினச்சிட்டாங்களா இவங்க திமுக ஆட்சியில் இல்லை ஆவின் நிர்வாகத்தில்? எம்எல்ஏ 50 மில்லியை குறைச்சி பேக்கெட்டுக்கு 3 ரூபாயை உயர்த்தி உங்கள்கிட்ட யார் கேட்டாங்க திடசத்து விட்டமின் ஆண்டு ஏ&டி செறிவூட்டி கொடுக்கறது? அது ஆவினாக இருந்தாலும் தனியாராக இருந்தாலும் விட்டமின் ஏ&டி செறிவூட்டி கொடுக்குறோன்றதே மிகப்பெரிய மோசடியான செயல். இது தனியார் செஞ்சால் நடவடிக்கை எடுக்கிற அதிகாரம் அரசுகிட்ட இருக்குது, அரசு இந்த மோசடியை செஞ்சால் யார் செய்ய நடவடிக்கை எடுக்கிறது? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தில் நம்மளோட இருந்திருப்பது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் நலச்சங்கத்தின் நிறுவன தலைவரான பொன்னுசாமி அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. ஆவியில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள் இவர் வெளியே கொண்டு வரல அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த விஷயங்கள் தெரியாமலே போயிருந்திருக்கும். அத்தனை விஷயங்கள் ஆவியில் நடக்கக்கூடிய விஷயங்களை முதல்ல வெளியே கொண்டு வர தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொன்னுசாமி அவர்கள் தான். அவர் தான் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து தலைவர்கள்லாம் மாற்றப்பட்டாங்க, அமைச்சரவையெல்லாம் மாற்றப்பட்டுச்சு. மனோதங்கராஜ் எப்பவுமே லைம்லைட்லேயே இருந்தார். இப்போ ராஜகண்ணப்பன் அவர்கள் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன சார்? அதாவது பால் பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லேருந்து வயதானவர்கள் பெரியவர்கள் வரைக்கும் ஒரு அத்தியாவசியமான துறை. மனிதன் பிறப்பில் தொடங்கி இறப்பிற்கு பின்னரும் தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் பால் மட்டும்தான். அப்படி ஒரு அத்தியாவசிய பொருளாக விளங்கக்கூடிய பாலில் அதுவும் குறிப்பாக தமிழக அரசுடைய கூட்டுறவு பால் நிறுவனமான ஆவினில் சின்னதாக தும்முனா கூட அது உடனடியாக வெளியே வந்துடும். அது அங்கே நடைபெறக்கூடிய ஊழல் முறைகேடுகள் எங்களுடைய கவனத்துக்கு வரும்போது அது உடனடியாக மக்கள் மன்றத்துக்கு கொண்டு வரோம். ஏன்னா முதல்ல வந்து அரசு நிர்வாகத்துக்கு கொண்டு போகிறோம், அவங்க அரசு நிர்வாகம் வந்து அது செவி சாய்க்கலை அப்படிங்கும்போது உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் வாயிலாக சமூக வலைதளங்கள் வாயிலாக வெளி உலகத்துக்கு கொண்டு வரோம். அப்படி தான் கடந்த காலங்களில் தொடர்ந்து எங்களது அமைப்பு 2008 தொடங்கின காலகட்டத்திலேருந்து தற்போது வரைக்கும் அப்படி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ மனோதங்கராஜ் அவர்களுக்கும் ராஜகண்ணப்பன் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோதங்கராஜ் அவர்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் ஐடி மினிஸ்டராக இருந்து பால்வளத்துறைக்கு வந்ததுனால இந்த சமூக வலைதளங்கள் ஊடகங்களை கையாளுறது தன்னை எப்பயுமே லைம் லைட்லேயே வச்சுக்கிறது எப்படின்றது எல்லா வித்தைகளையும் தெரிஞ்ச ஜெகஜால கில்லாடி. ராஜகண்ணப்பன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்திலேருந்து அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் வாய்ந்த மனிதர். ஏன்னா நிறைகுடம் தழும்பாதும்பாங்க, இந்த அறகுடம் வந்து தழும்பிக்கிட்டே தெரியும்பாங்க. இதை அப்படி பார்த்துக்கலாம். ராஜகண்ணப்பன் அவர்கள் நிறைகுடமாக பார்த்துக்கலாம், இவர் அரைகுடமாக பார்த்துக்கலாம். அதனால் அவர் தழும்பிகிட்டே தெரிஞ்சார், இவர் தழுவாமல் இருக்காருன்றது இது வரைக்குமான எங்களுடைய கணிப்பு. இன்னும் போக போக தான் அவருடைய செயல்பாடுகளுக்கு வந்து நம்ம ரேட்டிங் கொடுக்க முடியும். அதே நேரத்தில் ஏன் இதை ஒப்பிட்டுறேன் அப்படின்னா, கடந்த இயற்கை பேரிடர் காலங்களில் மழைக்காலங்களில் நாசர் ஆகட்டும், இல்லை மனோ தங்கராஜ் அவர்களாகட்டும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்றது பெரிய அளவுக்கு அவங்க எடுக்கவே இல்லை. அதனால் அந்த காலகட்டத்திலலாம் பால் தட்டுப்பாடு கடுமையாக தலைவிரிச்சு ஆடிச்சு சென்னை போன்ற பெருநகரங்களில். ராஜகண்ணப்பன் அவர்கள் அமைச்சராக வந்த பிறகு பார்த்திங்கன்னா இந்த இயற்கை பேரிடர் வருதுன்றத வானிலை ஆய்வு மையம் முன்னெச்சரிக்கையை சொன்ன பிறகு, தமிழ்நாடு வெதர்மேன் உள்ளிட்டவங்க சமூக தனியார் ஆய்வகங்கள்லாம் முன்னெச்சரிக்கை செஞ்ச பிறகு ஆவின் நிர்வாகத்தை விழிப்புணர்வோடு செயல்பட வச்சு, ஆவினில் ஏற்கனவே 90 நாள் கெடாத பால் இருக்குது, பால் பவுடர் இருக்குது, இதெல்லாம் தேவையான வகையில் எல்லா இடங்கள்லையுமே கையிருப்பு வச்சு ஒரு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கையை வந்து துரிதப்படுத்தினார். ஸோ அதனாலையும் பால் தட்டுப்பாடுன்றது இல்லாத வகையில் இருந்தது. அதனால தான் இந்த நிறைகுடம் இந்த அரைகுடம்ன்றதை நான் சுட்டி காமிச்சேன். மற்றபடி நிர்வாகம்ன்றது வந்து இன்னும் அவர் இப்போ தான் வந்திருக்கிறாரு, இன்னும் ஒரு மாதம் கூட முழுசாக ஆகலை. அவர் வந்து இதன் பிறகு அந்த நிர்வாகத்தை எப்படி கொண்டு போக போகிறாரு, நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை எப்படி களைய போகிறாரு, ஆவி நிர்வாகத்தை இன்னும் எப்படி வளர்ச்சி பாதை நோக்கி கொண்டு போக போகிறாருன்றது அவருடைய செயல்பாடை வச்சு தான் நம்ம பேச முடியும். நீங்கள் செயல்பாடுன்னு சொல்லும்போது நேற்றுக்கு நீங்களே மிகப்பெரிய ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை வச்சுருந்தீங்க சார். அதாவது க்ரீன் பாக்கெட்டில் வந்து புதுசாக ஒரு க்ரீன் மேஜிக்னு ஒன்று கொண்டாந்து அதில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சுருக்கீங்களே, அப்போ அதை பற்றி கருத்து சார்? அதாவது ஆவின் பார்த்திங்கன்னா ஒரு வணிக நிறுவனமாக இருந்தாலும் ஒரு அரசுடைய கூட்டுறவு பால் நிறுவனம். அந்த நிறுவனம் தொடங்கப்பட்டது கர்மவீரர் காமராஜர் அவர்களால். அது நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா பால் உற்பத்தியாளர்களுக்கு நியாயமான கொள்முதல் விலை கிடைக்கணும், பொதுமக்களாகிய நுகர்வோருக்கு குறைந்த விலையில் தரமான பால் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். அதன் பிறகு கலைஞர் அவர்களால் ஆவின் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களாலும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களாலும் எடப்பாடி அவர்களாலும் அது வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகப்பட்டது. ஒவ்வொரு காலகட்டங்களையும் வளர்ச்சி நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஆனால் 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அப்போதைய அமைச்சர் நாசர் அவர்களாகட்டும், அதன் பிறகு வந்த மனோ தங்கராஜ் அவர்களாகட்டும், ஆவினை வந்து வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு போகலை, வீழ்ச்சியை நோக்கி தான் கொண்டு போயிட்டு இருந்துருக்குறாங்க. ஏன்னா பால் கொள்முதலில் கை வச்சு விற்பனையை கொள்முதல் விலையை உயர்த்தாமலேயே விற்பனை விலையை உயர்த்துவதற்கு எப்படியான விஞ்ஞான ரீதியான வழிவகைகள்லாம் கொண்டு செய்யலாம் அப்படின்றத ஆவின் நிர்வாகம் தொடர்ந்து முன்னிலைப்படுத்திகிட்டே இருந்தாங்க. இது எப்படி நம்ம பார்க்க வேண்டியிருக்குன்னா, ஆவினுக்கும் தமிழக அரசுக்கும் ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருக்கோ என்கின்ற ஒரு ஐயப்பாடு எங்களுக்கு நீண்ட காலமாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. ஏன் அப்படின்னா, திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பால் கொள்முதல் வந்து படுவீழ்ச்சியை நோக்கி போயிடுச்சு. ஆனால் அதிமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட 38 லட்சம் லிட்டரு நாளொன்றுக்கு கொள்முதல் இருந்தது. ஆனால் இவங்க ஆட்சிக்கு வந்து ஒரு 6 மாதத்துலேயே பால் கொள்முதல் படுவீழ்ச்சியை நோக்கி போய் கிட்டத்தட்ட 25 லட்சம் லிட்டருக்கு வந்துருச்சு. அப்போ விற்பனை வந்து குறையலை, உங்களுக்கு விற்பனை ஒரு 30-31 லட்சத்துலேயே இருந்துகிட்டு இருக்குது. இப்போ விற்பனை குறையலங்கும்போது இதை ஈடுகட்டுவதற்காக மகாராஷ்டிரா ராஜஸ்தான்லேருந்து பால் பவுடர் வெண்ணெய் வாங்கி உற்பத்தி செஞ்சு கொடுக்குறாங்க. அப்போ இதனால் பச்சை ஆரஞ்சு இது ரெண்டுக்குமே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய இழப்பு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இதை விலையை உயர்த்தணும், விலையை உயர்த்தினா பொதுமக்கள் வந்து நேரடியாக எதிர்கட்சிகளாக கடுமையாக எதிர்வினையாற்றுவாங்க அப்படின்னா மறைமுகமாக விலை உயர்த்துவதற்கு கடந்த பிப்ரவரி 2023 1ஆம் தேதி கோயம்புத்தூரில் பிளான் பண்ணுறாங்க. அங்கே தான் இந்த பச்சை கலர் பாக்கெட்டை நிப்பாட்டுவதற்கான பிள்ளையார் போடுறாங்க. நாசர் அமைச்சராக இருக்கும்போது போட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, 1% கொழுப்பு சத்தை குறைச்சி அதே விலைக்கு 44 ரூபா பச்சை கலர் பாக்கெட்டு, 4.5% கொழுப்பு சத்து. அதே பச்சை கலர் பாக்கெட்டில் 3.5% கொழுப்பு சத்தை போட்டு சைடில் கம்ப்யூட்டர் பிரிண்ட் சின்னதாக 3% ஃபேட்டு பசும்பால் அப்படின்னு சின்னதாக போட்டு பிரிண்ட் பண்ணி கண்ணுக்கு தெரியாத வகையில் போட்டு அதே 44 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இது விஞ்ஞான ரீதியான விலை உயர்வு அப்படின்றது நாங்கள் அப்போவே கடுமையாக எதிர்வினை ஆட்டணும். ஏன்னா 1% கொழுப்பு சத்துன்றது கொள்முதல் அடிப்படையில் லிட்டருக்கு 8 ரூபா. ஏன்னா நீங்கள் 1% கொழுப்பு சத்து குறைச்சிங்கன்னா கொள்முதல் விற்பனை விலையை குறைக்கணும். ரெண்டாவது, நீங்கள் அதே பச்சை கலர் பாக்கெட்டில் தான் கொடுக்குறீங்க. பச்சை கலர் பாக்கெட்டில் ஆல்ரெடி பிரிண்டிங்கிறது 4.5% ஃபேட்டு, 8.5% SNFன்றது பெருசாக இருக்கும். நீங்கள் சைடில் சின்னதாக போடுறது எந்த நுகர்வோரும் பார்க்க மாட்டாங்க. வாங்குற அவசரம் பால் பாக்கெட்டை வாங்கிட்டு போய் கட் பண்ணி டீயை போட்டு குடிச்சிட்டு போக தான் பார்ப்பாங்க. அப்போ இதை எதிர்வினையாட்டணும். தமிழக அரசுக்கு நாங்கள் கடிதம் கொடுத்தோம். தமிழக அரசு எந்த விதமான நடவடிக்கையுமே எடுக்கலை. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, நாசர் அவருடைய செயல்பாடு அதிருப்தி அடைஞ்ச தமிழக அரசு வந்து அமைச்சரவை மாற்றுறது. மனோ தங்கராஜ் அவர்கள் வராரு. அவர்கிட்ட நாங்கள் இதை கொண்டு போய் முன்வைக்கிறோம். இந்த மாதிரி பல ஆண்டுகள், அது பச்சைன்றது ஸ்டாண்டர்டைஸ் மில்க்ன்றது இன்னைக்கு நேற்று இல்லை, 50 ஆண்டு காலமாக வந்துகிட்டு இருக்கு. ஆவின் என்னைக்கு வணிக நோக்கு நிறுவனத்தோடு உள்ளே வந்ததோ அப்போது பாட்டிலில் வரும்போதே ஸ்டாண்டர்டைஸ் மில்க்கு பச்சை கலர் மூடி போட்டு வரும், பேக்கெட்டில் வந்த பிறகு பச்சை கலர்னு வந்துச்சு. இன்றைக்கி எல்லா கம்பெனியோட ஸ்டாண்டர்டைஸ் மில்க்குனாலே அது பச்சை கலர் தான். 4.5% ஃபேட் உள்ளது பச்சை, ஒன்றும் டார்க்காக இருக்கும், லைட்டாக இருக்கும், மீடியமாக இருக்கும், ஆக மொத்தம் பச்சையில் தான் வரும். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் நான் 50 வருஷமாக கிட்டத்தட்ட விற்பனை இருக்கக்கூடிய பச்சை கலர் பாக்கெட் விற்பனையை நிப்பாட்டிட்டு மனோ தங்கராஜ் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, ப்ளூ கலரில் கொண்டு வந்து வைலட் கலரில் போட்டு அதையும் பசும்பால்னு சொல்லி கொண்டு வராங்க. பசும்பால்ன்றது நீங்கள் முழுக்க தனியாக பசும்பால் கொள்முதல் செஞ்சு கொண்டு வந்தால் மட்டும்தான் அது பசும்பால்னு போட முடியும். நீங்கள் பசும்பால் எரும்பால் ரெண்டையும் சேர்த்து கொள்முதல் செஞ்ச பிறகு கொண்டு வந்தீங்கன்னா அது மிக்ஸ்டு மில்க் ஆகிடும். பசும்பால் சொல்கிறது அது உணவு பாதுகாப்பு தரம் வாய்ந்த ஆணைய சட்டத்துக்கு எதிரானது அப்படின்ற தொடர்ந்து எதிர்வினையாட்டின உடனே மனோ தங்கராஜ் அவர்கள் என்ன பண்ணுறாரு, அதை டிலைட்னு சொல்லி மாற்றி கொண்டு வராங்க. கொண்டு வந்து தொடர்ந்து அரசு அனுமதி பெறாமலேயே, அரசாணை இல்லாமலேயே ஆவி நிர்வாகம் தன்னிச்சையான முடிவுகள் எடுத்து தொடர்ந்து அறிவிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்போது ஆவி நிர்வாகத்துக்கும் அரசுக்கும் எப்படி ஒரு இணக்கமான சூழல் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும்? துறை சார்ந்த அமைச்சர், பால்வளத்துறை அமைச்சர்ன்றது ஆவினுக்கு மட்டுமே அமைச்சர் இல்லை இல்லையா? எப்படி போக்குவரத்து துறை அமைச்சர் இருக்காரோ அரசு போக்குவரத்து மட்டுமே இல்லைல்ல அவர். அது கல்வித்துறை அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் எடுத்துக்கிட்டா அவங்க அரசு பள்ளிகளுக்கும் அரசு கல்லூரிக்கு மட்டுமே அமைச்சராக இல்லைல்ல, எல்லாத்த பிரைவேட்டுக்கு கல்லூரி பள்ளி கல்லூரிகளும் பிரைவேட்டு டிரான்ஸ்போர்ட்டுக்கு தானே அமைச்சராக இருக்காங்க. அப்போ பால்வளத்துறை அமைச்சர்ன்றவர் எல்லா துறைகளுக்கு தனியாருக்கையும் கண்காணிக்கக்கூடிய, மக்களுக்கு தரமான பாலை கொடுக்குறாங்கன்னு கண்காணிக்கக்கூடிய வகையில் இருக்கணும். என்னதான் மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் தனியார் பால் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டு மக்களுக்கு தரமான பால் கொடுக்கறது, நியாயமான வகையில் கொடுக்கறத உறுதி செய்ய வேண்டிய அதிகாரம், நடைமுறை வந்து தமிழக அரசு பால்வளத்துறை அமைச்சர் கையில் இருக்குது. ஆனால் வந்த அமைச்சர்கள் எல்லாருமே இது வரைக்கும் ஆவினுடைய அமைச்சர்களாக தான் இருந்திருக்காங்களே தவிர பால்வளத்துறை அமைச்சர்களாக இருந்து செயல்படலை. ஒருவேளை பால்வளத்துறை அமைச்சராக இருந்து அவங்க செயல்பட்டுருந்தாங்கன்னா இது போன்ற முறையீடுகளை அவங்க தட்டி கேட்டிருப்பாங்க. அரசுடைய அரசாணை இல்லாமல் நீங்கள் தன்னிச்சையாக செயல்படக்கூடாது அப்படின்றத சுட்டி காமிச்சிருப்பாங்க. ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் 1 by 1 இவங்க பண்ணிகிட்டே வந்ததுடைய விளைவு இன்றைக்கி வேற ஒரு உருவத்தில் வந்து இப்போ நிற்கிது. கிரீன் பாக்கெட்டில் வந்து இந்த மாதிரி கம்மி பண்ணிட்டு ரேட் அதிகப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன நடைமுறைக்கு படுத்தப்பட்டு, அதாவது ஏற்கனவே இந்த டிலைட்டுன்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா, முதல்ல அதை வந்து சென்னையில் வெளி மாவட்டம் எல்லா மாவட்டத்திலும் அவங்க பெரும்பாலான மாவட்டங்களை பச்சை நிப்பாட்டிட்டாங்க, 100% நிப்பாட்டிட்டாங்க. ஒரு சில திருச்சி உள்ளிட்ட ஒரு சில மாவட்டங்களை மட்டும் வந்துகிட்டு இருக்கு. சென்னையில் ஒரு 50-60 விழுக்காடு பச்சை வந்துகிட்டு இருக்கு. அதுவும் ஏன் 60 விழுக்காடு வந்துகிட்டு இருக்குன்னா, அந்த டிலைட் பால் வாங்கினாதான் பச்சையை தருவோம் அப்படின்னு சொல்லி எங்கள் முகவர்கள், பால் முகவர்களை மிரட்டி தான் ஆவின் நிர்வாகம் பால் வணிகம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ வேறு வழி இல்லாமல் நாங்கள் முகவர்கள் என்ன பண்ணுறோம், அந்த டிலைட்டை வாங்கி சில்லறை வணிகர்களையும் பொதுமக்கள்கிட்டையும் ஆவி நீங்கள் எப்படி நிர்பந்தம் செய்யுதோ அதே மாதிரி நாங்களும் முகவர்கள், சில்லறை வணிகர்களையும் பொதுமக்களையும் நிர்பந்தம் செஞ்சு தான் அந்த டிலைட்டை விற்கிறோம். ஏன்னா அந்த டிலைட்டு 3.5% ஃபேட்டு, இது 4.5% ஃபேட்டு, ரேட்டு பார்த்தா ரெண்டுமே ஒரே ரேட்டு தான். அப்படி இருந்தும் இந்த ஆவி நிர்வாகத்துக்கு ஆசை தீரலை, விலை உயர்த்தி ஆகணும்னு. ஏன்னா எந்த ஆட்சியிலையுமே செய்யாத ஒரு செயலை திமுக ஆட்சியில் செஞ்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, பால் சார்ந்த ஒவ்வொரு பொருட்கள், நெய்யாகட்டும், வெண்ணெய் ஆகட்டும், பன்னீர் ஆகட்டும், வரலாறு காணாத வகையில் விற்பனை விலை உயர்த்தியிருக்காங்க. நெய்க்கு கடந்த 2 ஆண்டுகளில் மட்டுமே 1 கிலோவுக்கு 225 ரூபா உயர்த்தியிருக்காங்க. அப்போது நீங்கள் அவ்வளோவா விலை உயர்த்திருக்கீங்கல்ல. ஏன்னா இப்போ நெய்யாகட்டும், வெண்ணெயாகட்டும், பன்னீர் ஆகட்டும், ஏழை எளிய மக்கள் அதிக அளவில் பயன்படுத்த மாட்டாங்க. நடுத்தர மக்களோ இல்லை மேல்தட்டு மக்களோ இல்லை விழாக்கள்லையோ பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அது கூட ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளலான்னு கூட நீங்கள் அதில் லாபம் சம்பாதிக்கும் போது இது அத்தியாவசிய உணவுப் பொருளாக விளங்கக்கூடிய பாலில், அது ஏழை எளிய மக்கள், குழந்தைகள், நோயாளிகளுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருளாக விளங்கக்கூடியது, அதில் வந்து நீங்கள் விலையை உயர்த்துறத வந்து எப்படி இது பண்ண முடியும்? அதுவும் நீங்கள் விவசாய பெருமக்களுக்கான கொள்முதல் விலையை உயர்த்தி கொடுக்காமலேயே நீங்கள் விற்பனை விலையை உயர்த்துறதுக்கான முயற்சி எடுக்கிறீங்க. ஏற்கனவே 12 ரூபா ஆரஞ்சு பாக்கெட்டுக்கு ஏற்றிட்டீங்க, மாதாந்திர அட்டைக்கு மட்டும் ஏற்றலை. 3 ரூபா விலையை குறைச்சிட்டு கொழுப்பு சத்தை குறைச்சி 1 by 1 நீங்கள் மாற்றி விலையை உயர்த்தி பண்ணிகிட்டே வந்துக்கிட்டு இருந்தீங்க. அப்போது இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த 3 ரூபா ஊக்கத்தொகைன்றது கடந்த டிசம்பர் 2023 முதல்வர் அவர்கள் அறிவித்தாங்க. அந்த ஊக்கத்தொகை இன்று வரைக்கும் 4 மாத காலமாக விவசாய பெருமக்களுக்கு போய் சேரலை. நாங்கள் அந்த திட்டம் அறிவித்த போதே இது முழுக்க முழுக்க நடைபெறக்கூடிய பாராளுமன்ற தேர்தலை மனசில் வச்சு தான் திமுக அரசு அறிவிச்சிருக்கு, இது எப்போ வேணாலும் நிப்பாட்டுவாங்கன்னு நாங்கள் சொன்னோம். நீங்கள் கொள்முதல் விலையை நேரடியாக உயர்த்தி கொடுக்காம ஊக்கத்தொகையாக கொடுத்தீங்கன்னா இது நடைமுறைக்கு நிற்காது. நீங்கள் அரசு கொள்கை முடிவெடுத்து விற்பனை விலையை உயர்த்துங்க அப்படின்றத, கொள்முதல் விலையை உயர்த்துங்க, விற்பனை விலையை மாற்றி அமைங்கன்னும். ஆனால் பண்ணாமல் 3 ரூபா ஊக்கத்தொகைன்னாங்க. அது மிகப்பெரிய அளவில் எல்லாராலையும் வரவேற்கப்பட்டது, நாங்கள் வரவேற்பு தெரிவித்தோம். ஆனால் பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு கடந்த ஜூன் மாதத்துலேருந்து தற்போது வரைக்கும் கிட்டத்தட்ட 4 மாதமாக அந்த ஊக்கத்தொகை வழங்கப்படலை. கிட்டத்தட்ட 140 கோடி ரூபாய்க்கு மேலே பால் உற்பத்தியால் வழங்க வேண்டிய அந்த ஊக்கத்தொகை மட்டுமே நிலுவையில் இருந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இங்கே ஊக்கத்தொகையை வழங்கலை, இன்னொரு பக்கம் அவங்க கட்டுப்படியாகலை, கொள்முதலை உயர்த்தி கொடுன்னு கேட்குறாங்க, அதையும் பண்ண மாட்டேன்றீங்க. ஆல்ரெடி கால்நடை தீவனம் மாநில அரசு முன்னாடி அதிமுக ஆட்சி இருந்த வரைக்கும் மானிய விலையில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு மூட்டை 1050 ரூபாய், 200 ரூபா மானியம் கொடுத்து 850 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க வந்த பிறகு அந்த மானியத்தையும் நிப்பாட்டிட்டு 250 ரூபா மூட்டைக்கும் விலையை உயர்த்திட்டாங்க. 1050 ரூபா விலை, 200 ரூபா மானியம், 850 ரூபாய்க்கு கிடைச்ச கால்நடை தீவனம் இன்னைக்கு 1300 ரூபாய் போச்சு. 1300 ரூபாய் அந்த கால்நடை தீவனம் கூட கிடைக்கல. ஏன்னா ஆவின்ல கிட்டத்தட்ட மதுரை, சென்னை, இன்னும் 2-3 இடங்களில் கால்நடை தீவன தொழிற்சாலைகள் இருந்தது. பல ஆண்டு காலமாகவே போன ஆட்சியிலே முன்னாடியே மூடிட்டாங்க. ஈரோட்டில் மட்டும்தான் இந்த கால்நடை தீவன தொழிற்சாலை இயங்கிக்கிட்டு இருக்கு. இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கோடி ரூபாய்க்கு மேலே மதிப்பீட்டில் அதை மேம்படுத்தியிருக்காங்க. அப்போ உற்பத்தி அதிகப்படுத்தியிருக்கணும்ல, பால் உற்பத்தியாளர் கால்நடை தீவனம் தட்டுப்பாடு இல்லாமல் கொடுத்துருக்கணும்ல. ஆனால் இப்போ அங்கே உற்பத்தி இல்லாமல் வெளிமாவட்ட நிலங்களில் இருக்கக்கூடிய அமுல், நந்தினி உள்ளிட்ட பால் நிறுவனர்கிட்ட இருந்தோம், மற்ற தனியார் பால் நிறுவனர்கிட்ட இருந்தோம், இந்த கால்நடை தீவனத்தை வாங்கி ஆவினுடைய பிராண்டை போட்டு கொடுத்துட்ருக்காங்க. இப்படி ப்ரைவேட்லேருந்து வாங்குறதுனால கவர்மெண்ட்டுக்கு என்ன சார் லாஸ் ஆகுது? ஆமாம், இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு இப்போ நம்ம உற்பத்தி செஞ்சால் இப்போ 850 ரூபாய் மானிய விலை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு 600 ரூபா தான் அசலாகும். 200 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா ஆவி நிறுவனத்துக்கு லாபமாக கிடைக்கும். நீங்கள் தனியார்கிட்ட வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆவி நிறுவனத்துக்கு வரக்கூடிய வருவாய் இழப்பாகி போயிடுது. ரெண்டாவது, ஆவில இருக்கக்கூடிய பால் பண்ணைய தொழிலாளருக்கு சம்பளம் கொடுத்து தானே ஆகணும். ஆமாம், அங்கே வேலை செய்யறவங்க சம்பளம் கொடுப்பீங்களா? அப்போ வேலை செய்ய தொழிற்சாலையை வேலை செய்ய இயங்காமல் மூடியை போட்டு வச்சுருப்பீங்களா? இப்போ மூடியை போட்டு அந்த இயந்திரங்கள் என்ன ஆகும்? பல கோடி ரூபா மதிப்பிலான இயந்திரங்கள் என்ன ஆகும்? வீணாக போயிடும் இல்லையா? இப்போ ஆவினுக்கு நஷ்டம் தானே, அரசுக்கு நஷ்டம் தானே, இது மக்களுடைய வரிப்பணம் இல்லையா? அப்போ இதையெல்லாம் சரி பண்ணாமல் ஆவின் நஷ்டத்தில் போகுதுன்னா கடந்த சில வாரங்களுக்கு முன்னால் ஐஸ்கிரீம் விலையை உயர்த்தினாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் ஆரம்பித்து 70 ரூபா வரைக்கும் உயர்த்தினாங்க. ஒரு கிலோ ஐஸ்கிரீம் வந்து 150 ரூபா இருந்த ஐஸ்கிரீமை கிட்டத்தட்ட 220 ரூபா ஆக்கியிருக்கிறாங்க. 10 ரூபா இருந்த ஐஸ்கிரீமை 15 ரூபா, 12 ரூபா ஐஸ்கிரீம் 18 ரூபா, இந்த மாதிரி 5 ரூபாயில் தொடங்கி 70 ரூபா வரைக்கும் உயர்த்திருக்கீங்க. இதுவும் வரலாறு காணாத விலை உயர்வு தான். இதையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஆட்டை கடிச்சு, மாட்டை கடிச்சு, அடுத்த மனுஷனை கடிச்ச கதையான்னு சொல்லிட்டு ஒரு சோழவுடைய கிராமங்களில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ ஆவின் நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பச்சை கலர் பாக்கெட்டை ஏற்கனவே எல்லாமே நிப்பாட்டியாச்சா, இப்போ சென்னைகளையும் நிப்பாட்டணும். இல்லை இதை வந்து விலை உயர்வை மக்கள் மத்தியில் திணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆவியில் கிரீன் மேஜிக்னு போட்டிருக்கோம், ஆரஞ்சில் ப்ரீமியம், ப்ளூவில் நைஸ்ன்னு போட்டிருக்கோம், வயலட்டில் டிலைட். அப்போது இந்த ஆவி கிரீன் மேஜிக்ன்றத கிரீன் மேஜிக் ப்ளஸ்ன்னு போட்டு அதில் நாங்கள் விட்டமின் ஏ அண்ட் டி செறிவூட்டி நாங்கள் அறிமுகம் பண்ண போகிறோம். அதை வந்து 450 மில்லியாக்கி 25 ரூபா ஆக்க போகிறோம்னு சொல்லி ஒரு கடிதம் வந்து எங்கள் கைக்கு கிடச்சிது. இது எப்போ அவங்க பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, 30/9/2024 அறிமுகம் செய்வதற்கான எல்லா வேலைகளையும் அவங்க தொடங்கியிருக்காங்க. என்ன காரணங்களாலோ அதுக்கு தள்ளி போயிருக்குது. தள்ளி போனது நம்மளுடைய கவனத்துக்கு வந்த உடனே எங்கள் சங்கத்து சார்பில் நேற்றைய தினம் நாங்கள் வந்து ஒரு அறிக்கை வாயிலாக இதை வெளியே கொண்டு வந்தோம். இன்றைக்கி எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, பச்சை கலர் 500 மில்லின்றது 22 ரூபா, இது வந்து கிரீன் மேஜிக் ப்ளஸ்ன்றது 450 மில்லி 25 ரூபா. அப்போது ஒரு லிட்டருக்கு கணக்கு பார்த்து 2 பாக்கெட் கணக்கு பார்த்தோம்னா, நீங்கள் 500 மில்லி பாக்கெட் 2 வாங்கினீங்கன்னா 44 ரூபா, 450 மில்லி 2 பாக்கெட் வாங்கினீங்கன்னா 50 ரூபா. அப்போது கிட்டத்தட்ட 50 ரூபான்னா 2 பாக்கெட்டுக்கு 6 ரூபா வித்தியாசம் வருதுங்களா? அப்போ 100 மில்லி கணக்கு பண்ணும்போது 4 ரூபா 50 காசு, கிட்டத்தட்ட 5 ரூபா. அப்போ 6, 5 11 ரூபாய். 11 ரூபாயை வந்து நீங்கள் மக்கள் தலையில் விலை உயர்வை திணிக்கிறீங்க. அப்போ கொள்முதல் விலை உயர்த்தப்படலை, கொள்முதல் விலை உயர்த்தப்படாமலேயே நீங்கள் விற்பனை விலையை உயர்த்துறீங்க. அப்போ இதை எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? இந்த அந்த கடிதத்துலேயும் பார்த்தீங்கன்னா அரசாணை கிடையாது, தமிழக அரசு அரசாணை வெளியிடலை, அமைச்சர் தரப்புலேருந்து அறிவிப்பு வரல, ஆவின் நிர்வாக இயக்குநரோட கையெழுத்து இல்லை. ஆனால் ஆவினுடைய விற்பனை துணை பொது மேலாளர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர், அதாவது கூடுதல் இன்சார்ஜில் இருக்க அவங்க வந்து நிதி பொது ஃபினான்ஷியல் ஜெனரல் மேனேஜர், அவங்க அவங்களுக்கு வந்து கூடுதல் பொறுப்பாக அந்த விற்பனை பிரிவு கொடுத்துருக்காங்க. அவங்க அந்த கடிதத்தை எழுதியிருக்காங்க. அதுவும் எங்கே பண்ணுறாங்க அப்படின்னா சென்னையில் அதை அமல்படுத்த போகிறாங்க. முதல்ல அது சென்னையில் அந்த வேலையை ஆரம்பித்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அப்படின்றதுக்காக இதை கண்ணும் காதும் வச்சு முடிக்கிற மாதிரி பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாடலூர் என்கின்ற ஒரு பால் பண்ணை, அங்கே இடத்துல பாவின் பால் பண்ணை இருக்குது, அங்கேருந்து டெய்லி ஒரு 20,000 லிட்டர் பேக் பண்ணி சென்னைக்கு கொண்டு வர்றதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. இது வந்து திருச்சி யூனியனில் அதற்கான ரேட்டு வந்து 40 ரூபா 97 கிளாஸ், 1 லிட்டர் 40 ரூபா 97 கிளாஸ்க்கு நாங்கள் அவங்ககிட்ட கொள்முதல் செய்கிறோம், அவங்க பேக் பண்ணி கொடுக்கறதுக்கு உண்டான காசு 40 ரூபா 97 காசு நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தில் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இது ஏன் இழப்பு? இது இந்த பண்ணுறதுனால ஆவினுக்கு வருவாய் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. இது அது ஆவின் அதிகாரிகளுடைய கஜானா நிறையும், அதற்கு மேலே இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கக்கூடிய கஜானா நிறையும். எப்படி நிறையும் நீங்கள் கேட்கலாம். ஏன்னா நம்ம சென்னையில் தான் கொண்டு வருவாங்க 20,000 லிட்டரு, அவங்க பாடலூரில் உற்பத்தி பண்ணி திருச்சி மாவட்டத்திலேயோ பெரம்பலூர் மாவட்டத்திலேயோ சுற்றுப்புட்டார மாவட்டத்திலேயோ அவங்க சேல்ஸ் பண்ணால் வருமானம், லாபம், ஆவின் நிர்வாகத்தில் லாபம் ஏற்படும். ஆனால் அது பேக் பண்ணி சென்னைக்கு தான் கொண்டு வர போகிறாங்க. சென்னையிலே அம்பத்தூர், மாதவரம், சோழிங்கநல்லூர் 3 இடத்துலையுமே மிகப்பெரிய 3 பால் பண்ணைகள் இருக்குது. அதுவும் சோழிங்கநல்லூர் பால் பண்ணை சமீப ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட தொழில்நுட்பம் வாய்ந்த பால் பண்ணை. அப்போது இங்கே இன்னும் எல்லா வசதிகளும் இருக்குது. இங்கே பேக் பண்ணும்போது போக்குவரத்து, அங்கேருந்து கொண்டு வரக்கூடிய போக்குவரத்து செலவு குறையும். 2வது மேன் பவர், ஆட்களுடைய கூலி ஆட்களுடைய வேலை வந்து அப்படி இங்கே இருக்கிறவங்களே அந்த வேலையை செய்ய போகிறாங்க. ஏன்னா நீங்கள் 14.5 லட்சம் லிட்டரு சென்னையில் விற்கிதுன்னா நீங்கள் 14.5 லட்சம் ப்ளஸ் ஒரு 20,000 சேர்த்து நீங்கள் விற்க போகிறது இல்லை. இந்த 20,000 14.5ல் உள்ளதும் 20,000 வரப்போகுது. நீங்கள் கூடுதலாக போய் இந்த பால் யாரும் விற்க போகிறது இல்லை. நீங்கள் ஆல்ரெடி ஒரு முகவர் ஒரு 100 லிட்டர் பச்சை வாங்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த 100 லிட்டர் பச்சையில் நீங்கள் 20 லிட்டர் இந்த பால் வித்தியாவை நீங்களை வலுக்கட்டாயப்படுத்தி திணிக்க போகிறீங்க. 100 லிட்டர் பச்சையில் 80 லிட்டர் கொடுத்துட்டு 20 லிட்டர் பச்சையை குறைச்சி இந்த பாலை கொடுக்க போகிறீங்க. அப்போ இங்கே தான் தனியாக மேன் பவர் தேவையில்லை. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா பாடலூரில் அந்த 20,000 லிட்டர் பேக்கிங் பண்ணுறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட், அந்த பேக்கிங் பண்ணுறக்கூடிய பாலை அடுக்கிறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட், அந்த அடுக்கின பாலை வண்டியில் ஏற்றுறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட், அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட், அங்கேருந்து அந்த கண்டெய்னரில் அந்த ஏசி கண்டெய்னரில் கொண்டு வரதுக்கு ஒரு கான்ட்ராக்ட். 2 கண்டெய்னர் வேணும். ஏன்னா ஒரு கண்டெய்னரும் முடியாதுன்னா வந்து திரும்பி போய் எடுத்துகிட்டு வரணும். அது ஒரே வண்டி போயிட்டு வர முடியாது. இப்போ 2 வண்டிக்கு உங்கள் ஒப்பந்தம் கொடுக்கணும். நீங்கள் சாதாரணமாக பால் டேங்கர் லாரிக்கே 1 கிலோமீட்டருக்கு 48 ரூபா வாடகை கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஏசி வண்டிக்கும் போது இன்னும் வாடகை அதிகமாகும். அப்போது ஒரு 50-55 ரூபா வச்சுக்கிட்டா கூட கிட்டத்தட்ட பெரம்பலூர்லேருந்து இங்கே வரணும்னா கிட்ட ஒரு 350-400 கிலோமீட்டருக்கான செலவு, 4 கான்ட்ராக்டருக்கான செலவு, இதெல்லாம் நம்ம 20,000 லிட்டரில் என்ன ஆவின் நிர்வாகத்துக்கு லாபம் கிடைச்சிடும்? நீங்கள் மக்கள் நலன் சார்ந்து நாங்கள் ஊட்டச்சத்துக்களை வந்து நாங்கள் செறிவூட்டி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ ஆவின் நிர்வாகம் தரப்பில் வந்து அதற்கான ஆய்வுகள் நடந்துக்கிட்டு இருக்குன்றாங்க. இது வந்து இன்னைக்கு நேரத்துக்கு இல்லைங்க, கடந்த அதிமுக ஆட்சி காலத்திலேயே இந்த விட்டமின் A and D செறிவூட்டப்பட்ட பால் இருந்துச்சு. பச்சை, ப்ளூ, ஆரஞ்சு எல்லாத்துலேயுமே செறிவூட்டி தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு எப்போ நிப்பாட்டினாங்கன்னே தெரியாது, சத்தம் இல்லாமல் நிப்பாட்டிட்டு போன 2023 இந்த டிலைட்டை கொண்டு வரும்போது அதில் நாங்கள் விட்டமின் சத்து சேர்த்து நாங்கள் அதை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி தான். விட்டமின் சத்து சேர்த்தா மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க, ஏன்னா கூடுதல் செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எதுவும் கட்டுக்க மாட்டாங்க அப்படின்ற எண்ணத்தில் அடிப்படையில் பண்ணாங்க. அதே மாதிரி இப்பவும் அதை பண்ணுறாங்க. உண்மையில் உங்களுக்கு மக்கள் நலன் முக்கியம் நீங்கள் நினச்சிங்கன்னா எல்லா வகை பாலையும் சேருங்க. அதுதான் நடைமுறையாக சரியான அணுகுமுறையாக இருக்க முடியும். பச்சையில் மட்டும் இல்லாமல் நீல கலர்லையும் சேருங்க, ஆரஞ்சுலையும் சேருங்க, Ya பச்சை பால் குடிக்கிறவங்க மட்டும் தான் விட்டமின் சி அவங்கள சத்து வேணுமா, வைட்டமின் கூடுதல் சத்து வேணுமா? மற்ற மக்களுக்கு கூடுதல் சத்து தேவை இல்லையா? அப்போ உள்ள ஒரு பச்சை பால் குடிக்கிற மட்டும் தான் நோயாளிகள் நினைச்சிட்டாங்களா இவங்க திமுக ஆட்சியில்? இல்லை ஆவின் நிர்வாகத்தில் பச்சை பால் குடிக்கிறவங்க நோஞ்சான்களாகவும் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவர்களாகவும், ஆரஞ்சும் ப்ளூவும் குடிக்கிறவங்க வந்து ஊட்டச்சத்து மிக்கவர்களாகவும் பலம் வாய்ந்தவர்களாகவும் இருக்காங்களா? அப்போ இது விஞ்ஞான ரீதியான ஒரு முறைகேடு இல்லையா? அப்போ இதை வந்து தமிழக அரசு, ஏன்னா இது வந்து அரசாணை இல்லை, ரெஃபரன்ஸ் நம்பர் இல்லை, இது எப்போ முடிவெடுக்கப்பட்டது, யார் முடிவெடுத்தாங்கன்றதுக்கான அந்த இதில் கடிதத்தில் இல்லை. ஆனால் 30/9 அறிமுகப்படுத்தணும் பிற இணையம் முடிவு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி விற்பனை துணை பொதுநலர் சொல்கிறாங்க அந்த கடிதத்தில். அப்போது இந்த கடிதத்தில், அதிகாரபூர்வமான இந்த கடிதத்தில் நீங்கள் தெளிவாக சொல்லியிருக்கீங்க 30/9 அறிமுகப்படுத்த போகிறோம்னு. ஆனால் இன்னும் அந்த பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆவின் நிர்வாகம் தரப்பில் இருந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நாங்கள் வந்து பச்சை பாக்கெட்டை நிறுத்தும் எண்ணம் எங்களுக்கு இல்லை. இதையே தான் 2023 பிப்ரவரிலையும் சொன்னாங்க. என்ன இப்பவும் அதே வார்த்தையை தான் தேஞ்சி போன இருக்காது மாதிரி பலபடி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்கள் பொதுமக்களுக்கு ஊட்டச்சத்தை செறிவூட்டி கொடுக்கறதுக்கு ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதையே தான் அப்பவும் சொன்னாங்க. மக்களுக்கு கூடுதல் சத்து கொடுன்றதால நாங்கள் மக்கள் கேட்டாங்க அப்படின்னு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மக்களுடைய கருத்துக்களை கேட்டு தான் நாங்கள் பண்ண போகிறோம், இதுக்காக மக்கள் கருத்து கேட்டு கூட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு அறிக்கையில் இன்னைக்கு ஆய்வு நிர்வாகம் தரப்பு சில முன்னாடி அந்த அறிக்கை வந்திருக்கு. இவங்களுடைய கருத்து கேட்பு எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? ஆவின் நிர்வாகத்தை மாதிரி பொதுமக்களையோ நீதிமன்றத்தையோ கூட நீதிமன்றத்தை ஏமாற்றக்கூடிய ஜெகஜால கில்லாடிகள் நிறைஞ்சது ஆவின் நிர்வாகம். எப்படின்னா, கண்ணாடி குடுவையில் பாலை கொண்டு வர்றது சம்மந்தமாக இந்த நெகிழி பொருட்களுக்கு எதிரான ஒரு தடை உத்தரவு வழக்கில் உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டுச்சு ஆவின் நிர்வாகத்துக்கு. ஆவின் பால் பாக்கெட்டை நீங்கள் நெகிழியில் கொண்டு வராமல் கண்ணாடி குடுவையில் கொண்டு வரணும், இதற்கான சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்து பொதுமக்கள் கருத்து கேட்பு நடத்தி நீங்கள் அறிக்கை தாக்கல் செய்யணும்னு. தமிழ்நாட்டில் எத்தனை வருவாய் மாவட்டங்கள் இருக்குது? 38 இருக்கா? நீங்கள் ஆய்வு நடத்தினா எங்கே கிடைக்கும்? 7.5 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு 10 இடத்துல ஆய்வு கூட்டம் நடத்தணுமா இல்லையா? கிராம சபை நடத்துகிற மாதிரி இப்போ அதுவும் நடத்தணும் இல்லையா? ஏன்னா தமிழ்நாடு முழுக்க ஆவின் பால் குடிக்கிற மக்கள் இருக்காங்கல்ல, இப்போ அவங்க கருத்து கேட்புன்னு போகும்போது அவங்கள்ட்ட எல்லாம் கருத்து கேட்பு நடத்தணும்ல. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 4 இடத்துல, சென்னையில் வில்லிவாக்கத்தில் ஒரு இடத்துலையும், திருப்பூரில் ஒரு இடத்துலையும், கோயம்புத்தூர் ஒரு இடத்துலையும், சென்னையில் இன்னொரு இடத்துல, மொத்தம் 4 இடத்துல ஆய்வு கூட்டம் நடத்திட்டு மக்களுக்கு இதில் உடன்பாடு இல்லை. இது நீங்கள் நேரடியாக சொல்லிட்டு போயிருக்கலாமே நீதிமன்றத்தில். நீதிமன்றம் அதுதான் எங்களுக்கு ஆச்சரியமாகி போச்சு. ஏன்னா நாங்கள் நீதிமன்றத்தை ஏமாற்றுகிறார்கள்னு சொல்லி நாங்கள் அறிக்கை கொடுத்துருக்கோம். நீதிமன்றம் தாமாக முன் வந்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம். ஏன்னா மக்களுடைய கருத்து கேட்டு நீங்கள் அறிக்கை தாக்கல் பண்ணுங்கன்னு ஆவின் நிர்வாகத்துக்கு நீதிமன்றம், சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவிடுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாவட்டங்களில், மாவட்ட தலைநகர்லையாவது குறைஞ்சபட்சம் எல்லா இடத்துலாம் கூட அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கூட நீங்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடத்துவதற்கான ஒரு விளம்பரங்கள் செய்து, ஊடகங்களையும் காட்சி ஊடகங்களையும் விளம்பரங்கள் செய்து மக்களுடைய கருத்து கேட்பை நடத்தி, இல்லை ஒரு இணையதளம் வாயிலாக எவ்வளோ இன்னைக்கு விஷயங்களுக்கு கருத்து கேட்புக்கு வெப்சைட் நம்ம இன்னைக்கு நிறைய பார்க்குறோம், அந்த மாதிரியும் பண்ணியிருக்கலாம். ஆனால் இது எதையுமே பண்ணாமல் வெறும் கண்துடைப்பிற்காக ஒரு 4 இடத்துல மட்டும் பண்ணிட்டு நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் பண்ணிட்டாங்க. நீதிமன்றமும் அதை ஏற்றுக்கிச்சு. அது எப்படி ஏற்றுக்கிச்சுன்னே தெரியல எங்களுக்கு. அது என்ன? அப்போது இதுக்கு நீங்கள் கருத்து கேட்பு நடத்துகிறேன்னு சொல்கிறீங்க, நாளைக்கு அதே மாதிரி இதையும் பண்ண மாதிரி ரெண்டுக்கும் என்ன நிச்சயம்? நடுத்தர வர்க்கமும் கீழ்த்தட்டு வர்க்கமும் ஏதோ ஆவியில் குறைஞ்ச விலைக்கு பால் கொடுக்குறாங்க, ஏதோ வாங்கினோமா, டீ காஃபி போட்டு குடித்தோமா, வேலைக்கு போனோமான்ற ஏதோ ஒரு வகையில் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கே நீங்கள் உழ வைக்கிற மாதிரி எம்எல்ஏ 50 மில்லியை குறைச்சி பாக்கெட்டுக்கு 3 ரூபாயை உயர்த்தி, உங்கள்கிட்ட யார் கேட்டாங்க திடசத்து விட்டமின் A, D செறிவூட்டி கொடுக்கறது? விட்டமின் D, A செறிவூட்டுறதுன்றதே முதல்ல ஏமாற்று வேலை. அது ஆவினாக இருந்தாலும் தனியாராக இருந்தாலும். ஏன்னா உங்களுக்கு A தேவைப்படும், விட்டமின் A தேவைப்படும், இன்னொருத்தருக்கு D தேவைப்படும், இன்னொருத்தருக்கு 2 பேர் சேர்ந்து தேவைப்படும், ஒருத்தருக்கு தேவையே படாது. அப்போ நீங்கள் எல்லா சத்தையுமே நீங்கள் ஒரே பாக்கெட்டில் கொடுத்துட்டீங்கன்னா தேவைப்படாத அவருக்கு அந்த சத்தை சாப்பிடும்போது என்ன ஆகும்? அவருக்கு ஓவர்லோட் ஆகும்ல. ஓவர்லோட் ஆகும்போது அவருக்கு உடல் உபாதைகள், பல்வேறு உடல் உபாதைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குல்ல. அப்போ இது மிகப்பெரிய மோசடி தானே. அது ஆவினாக இருந்தாலும் தனியாராக இருந்தாலும் விட்டமின் A, D செறிவூட்டி கொடுக்குறோன்றதே மிகப்பெரிய மோசடியான செயல். இது தனியார் செஞ்சா நடவடிக்கை எடுக்கிற அதிகாரம் அரசிட்ட இருக்கு. அரசு என்னமோ சரி செஞ்சா யார் செய்ய நடவடிக்கை எடுக்கிறது? ஸோ இன்னைக்கு ஆவின் நிர்வாகம் இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. இதே போற போக பார்த்தா ஆவின் நிர்வாகத்தை திமுக அரசு எங்க கொண்டு நிப்பாட்ட போறாங்கன்னே தெரியல. ஆவின் நிர்வாகத்தை வாக்கு வங்கி அரசியலுக்காக இல்லாம யார் ஆட்சியில் இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, ஆவின இந்த விவசாயியுடைய சொத்து, விவசாய பெருமக்களுடைய சொத்து, பால் உற்பத்தியாளர்களுடைய சொத்து, பால் முகவர்களுடைய சொத்து. அந்த சொத்துல இவங்க கபலீகரம் செய்யற மாதிரி அதிகாரிகளோ இல்லை அமைச்சர்களாக வரக்கூடியவர்களோ அரசியல்வாதிகளோ செயல்படுவதால் நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓகே சார், உங்களோட விரிவான விளக்கம் கொடுத்ததற்கு இளைய பாரதம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். ஒரு சிறப்பான தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்து பல்வேறு விஷயங்களை பேசுவதற்கான களத்தை உருவாக்கி தந்த உங்களுக்கும் இளைய பாரத நேயர்களுக்கும் எங்கள் தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றி.